நாட்டுப் சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகீதா மோதரன். கடலூர் விருதாச்சலம் ஒருங்கிணைந்த பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் சோதனை. கடலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தேவநாதன் தலைமையிலான போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மாலை முதல் நடைபெற்று வரும் சோதனையில் இதுவரை கணக்கில் வராத 8 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்கு பணிபுரிந்து வரும் துணை பதிவாளர் சங்கீதாவிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கேஸ் சிலிண்டருக்கு 500 ரூபாய் விலை குறைப்பு. மத்திய அரசு 200 ரூபாயும் புதுச்சேரி மாநில அரசு 300 ரூபாயும் கேஸ் சிலிண்டருக்கு விலை குறைத்துள்ளதாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 2ம் இடம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த சாதனை தமிழன் பிரக்யானந்தாவிடம் வெள்ளையர்கள் போட்டி போட்டு நின்று ஆட்டோகிராஃப் வாங்கினர். சென்னை, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் மிதமான நிலநடுக்க அபாயம் உள்ள பகுதிகளாக மத்திய அரசு வரையறுத்துள்ளது. கட்டுமான அமைப்பில் மிக கவனம் அவசியம் என தகவல். அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் அமெரிக்க இந்து சமூகத்தின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் அக்டோபர் மாதத்தை இந்து பாரம்பரிய மாதமாக அதிகாரப்பூர்வமாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. திண்டுக்கல் பேருந்து நிலையம் முன்பு தினமலர் நாளிதழில் காலை உணவு திட்டத்தை கொச்சைப்படுத்தியும் மாணவர்களை இழிவுபடுத்தியும் செய்தி வெளியிட்டதை கண்டித்து திமுக இளைஞரணி மாணவரணி சார்பாக நாளிதழை எரித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் பங்கேற்பு. நாமக்கல் மேற்கு மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஒன்றியம் பாப்பம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய மேல்நிலைப் பள்ளியில் கூடுதலாக வகுப்பறை கட்ட நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் SM மதுரா செந்தில் அவர்கள் பரிந்துரைக்க பள்ளிப்பாளையம் தெற்கு ஒன்றிய செயலாளர் இளங்கோவன் தலைமையில் மத்திய ஒன்றிய செயலாளர் அண்ணன் செல்வம் அவர்களும் பொறுப்பு குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் கழக ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் கழக உடன்பிறப்புகளுடன் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுடன் பள்ளி கட்டிடத்திற்கு பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இஸ்ரோவின் ஆதித்யா L1 விண்கலம் சூரியனை ஆய்வு செய்வதற்கு விண்ணில் பாய கவுண்டவுன் ஆரம்பித்துள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.